காஸ்திரத்துக்கு வருவோம். காஸ்திரம் இன்னும் ரொம்ப அடிப்படையானது, ரொம்ப அருமையானது. இந்த பாருங்க மின் பாயம் தான், இது வச்சு தான் போட்டோம். ரொம்ப அருமையான படம் வருவாங்க. சின்ன சின்ன ஒரு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு மூடிய பரப்பு. இந்த மூடிய பரப்பில் ஒரு பகுதி காமிச்சிருக்கிறான். அந்த ஏஐஇஐன்னா என்ன? ஐங்கிறது இது இதை குறிக்க ஐ ஐயாவது என்த்து ஆமாம் ஏரியா. இது ரெண்டுக்குள்ள கோணம், அதுக்கு தவிர்த்து தான் இந்த இ டாட் ஏ சிக்மா இ டாட் ஏ. அது தொடர்ச்சியாக இருந்தால் இன்டகிரேஷன் போடணும். தனித்தனியாக இருந்தால் அவங்க வந்து சிக்மா போட்டு கூட்டுறோம் கூட்டுத்தொகை. மொத்தமாக இருந்தால் இது மாதிரி தொகையாக்கம் பண்ணணும். இவ்வளோ ரொம்ப ரொம்ப எளிமையான. இப்போ இதை வச்சு நம்ம கணக்கு போடலாம். இப்போ வாங்க இதில் படம் 33.3. படத்தை கவனத்தில் கொள்ளுங்க. சட்டகத்தின் எந்த திசை அமைவு அதன் ஊடாக நடைபெறும் பாயத்தை பெருமமாக்குகிறது சிரமமாக்குறது? சிரமம்னா ரொம்ப மினிமம், குறைவு, மிக மிக குறைவு, மிக மிக அதிகம், மிக 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 அதிகம். 33.3 எங்கே இருக்குது படம்? இந்த படம் இல்லை, இந்த தண்ணி காட்டுன தண்ணி பாயக்கூடிய அந்த எடுத்துக்காட்டு. ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டுது. இதுனா இவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே எல்லாம் சார்ஜ் இருக்குது, அது இருக்குது, திடீர்னு இதை தொட்டால் சாக்கடிக்கும். ஏன்னா அங்கே வந்து சார்ஜ் இருக்குது, இல்லை அதுலேருந்து மின்புலம் வந்து ஒரு பழம் வந்து அது கண்ணுக்கு தெரியாது. தண்ணி பாயிறது நல்லா தெரியும் வந்து. இந்த பாருங்க இது முதல் படம். வியோட திசை எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கு பாரு. வி கிடைமட்டமாக இருக்கு, தண்ணீர் பாயும் திசை. இது இந்த ஏ என்பது பரப்பு வெக்டார். அவன் கேட்குறா, இந்த படம் ஞாபகம் வச்சுங்க, போட்டு படம் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். கேள்விக்கு வாங்க, கேள்வியில் ஆ 33.3 படத்தை கவனத்தில் கொண்டு எந்த திசை அமைப்பில் பாயம் பெருமமாக இருக்கும்? ஃப்ளக்ஸ் இன் பாயம், ஏதாவது நீர் பாயம் பெருமமாக இருக்கும். என்ன சார் தளம்? ஏன் கரெக்டு, உன்னுடைய விடை கரெக்டு. எது எது எதனால் அப்படி சொல்கிற? இதனால் அப்படி அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஆ காஸ் 90 ஒன்றும் இல்லை, காஸ் 90 ஜீரோ. ஆ அப்போ எப்படி இருக்கணும்? ஆ இல்லை கரெக்டு, உன்னுடைய நீ உன்னுடைய லாஜிக்கெலாம் கரெக்டு. இங்கே பாருங்கள் இது இருக்கு இருக்கா? அப்படி இப்போ இந்த படத்தில் போட்டிருக்கிற திசை இது, இந்த இந்த திசை இது ஏ வெக்டார். ஏ வெக்டார்னா இப்படி பண்ண நோட்டை எப்படி வச்சுக்கணும் இதுதான் இது இப்படி இருக்குது, இப்படி இருக்கா தான் அப்படி போட்டுருக்குறோம். நீங்கள் அதை போ இதை ரொம்ப பார்க்காதீங்க, குழப்பாதீங்க. அது இதை பாருங்கள் இப்போ இதில் வியோட திசை இந்த பக்கம் இருந்ததுதா, இது வி வி வெக்டார் இப்படி இருக்குன்னா பரப்பு வெக்டார் இங்கே இருக்கு, அதே திசையில் தான் வி இருக்கு. பரப்பு வெக்டாரும் ஏ வெக்டர் அதாவது திசை அளவு திசை வேக வெக்டாரும் ஒரே இதில் இருக்கிறதுனால இது ரெண்டுக்கு என்ன இருக்குது? தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ, இணையாக இருக்குன்னு ஜீரோ. இதனால் இப்போ அடுத்து என்ன வரணும்? ஃப்ளக்ஸ் என்பது என்னது? இ டாட் ஏ அப்படி என்பது இஏ காஸ் தீட்டா. இந்த காஸ் ஜீரோ என்பது என்ன? ஆ இஏ இன்ட்டு காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோ ஒன்று, தட் இஸ் ஈக்குவல் டு இஏ. இதுதான் ஃபைவ் பெருமம். இது பெருமம் போடுவோம், மேக்சிமம் அல்லது பெருமம் முடிஞ்சிருச்சு. இப்போ முதல் கேள்விக்கான விட முடிஞ்சிருச்சு. இதை அது இது வகையிலேருந்து அந்த அமைப்பு எப்படி இருக்குது, அதுலேருந்து எப்படி பாயமம் வருதுன்னு கரெக்டாக சொல்லணும், அந்த கணக்கு போட சொல்லணும். இப்போ அடுத்தது எப்போ சிரமமாக இருக்கும்? சிரமம்னா என்ன? இந்த ஃபை ஈக்குவல் சிரமம்னா ஃபை ஈக்குவல் டு ஜீரோ ஆகணும். இதில் ஈயும் ஜீரோவாக முடியாது, ஏயும் ஜீரோவாக முடியாது, ஆனால் தீட்டா ஜீரோவாக முடியும். ஏதோ ஒரு அமைப்பில் தீட்டா ஜீரோவாக முடியும். தீட்டா இல்லை, தீட்டா ஜீரோனா இந்த இந்த காஸ் தீட்டா ஜீரோவாக இருக்கலாம். தீட்டா ஜீரோ இல்லை, இ ஏ காஸ் தீட்டா இஏ மதிப்புகள் ஜீரோவாக இருக்க முடியாது. அப்போ இதுதான் இருக்க முடியும். எந்த மதிப்புக்கு காஸ் தீட்டா ஜீரோ? 90 டிகிரி. அப்போனா தீட்டா வந்து இங்கே வந்து தீட்டா ஈக்குவல் டு 90 எனில் இப்படி எனில் காஸ் 90 ஜீரோ. அப்போ எப்படி அமைக்கணும்? காஸ் 90 வரணும்னா 90 இது என்பது என்ன? இது வந்து என்னது? இது ஈக்கும் ஏக்கும் இடையக்கூடிய பரப்பு. இந்த பரப்பு வந்து இப்போ வந்து இப்படி வச்சோம், இது திசை பரப்புக்குது, இது இப்படி வைக்கணும்.
தளத்தை இப்படி வச்சிங்கன்னா பரப்பு வெக்டார் இப்படி இருக்கும், மேலே மேல் நோக்கி இருக்கும். திசைவகை வெக்டார் இந்த இந்த திசையில் இருக்கும், கிடைமட்டத்தில் இருக்கும். அப்படின்னா ரொம்ப அழகாக அமைஞ்சுவோம். இது இது ஏ வெக்டார், இது வி வெக்டார். ஸோ இது வந்து 90 டிகிரி. ஸோ காஸ் 90 0. தட்ஃபோர் ஃபை ஈக்குவல் டு இன்னொருணும் இஏ காஸ் 90 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபை பெருமம், பெருமம் சிறுமம் என்ன பண்ணணும், சிறுமமாக இருக்க வேண்டுமானால் ஈக்குவல் டு அதாவது 0 ஏகே என்ன பண்ணணும் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ என்ன பண்ண தளத்தை இந்த வந்து செங்குத்து இந்த மாதிரி இருக்கணும், செங்குத்தாக அதாவது திசைக்கு செங்கு திசை வேகத்துடைய நீர் பாயும் திசைக்கு செங்குத்தாக வைக்கணும், அல்ல நீர் பாயும் திசையிலே வைக்கணும்னு சொல்லணும். இந்த ஏ இது இது ஏ இல்லை, இதற்கு செங்குத்தாக வரையக்கூடிய கோடு தான் ஏ. அது நிறைய அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, அது இல்லைனா புரியாது. இதை ஏ வச்சுட்டு சிலவர் போடுறோம் அப்படியே தலைகளை தப்ப வந்துடும். ஏ வெக்டார் வேற, ஏ மதிப்பு வேற. ஏ வெக்டார் என்பது திசையை குறிப்பது, இது ஏ வெக்டார். இப்போ இது வந்து இதுக்கு இது 3 மீட்டர், இது 2 மீட்டரு, 6 மீட்டர் ஸ்கொயர் என்பது பரப்பு. இது மாடுலஸ் ஏ, டைரக்ஷன் ஏ என்பது இங்கே இருக்குது. இந்த இதுக்கு ரொம்ப ஃபிசிக்ஸில் அடிக்கடி வரும். இப்போ இதை வந்து செங்குத்தாக இருக்கனால பார்த்துட்டீங்க, ஒரு பலூனை ஊதுனா புஃப்னு ஊதுனா அங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் பாருங்கள் இந்த பாட்டில் இருக்கு பாருங்கள், எங்கேயுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி செங்குத்தா இல்லை, செங்குத்தா இல்லை. இங்கே வேணால் இருக்குது, இது இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் செங்குத்தாக இருக்குது. இதுக்கு இதற்கு வேணால் நீங்கள் இப்படி வைக்கலாம், மேலே பின்னு மேலே வைக்க வைக்கலாம். இந்த படத்தை பாருங்கள், இது கோணிக்கலாம் இருக்குது, இங்கே இப்படி வைக்கணும், இதை இப்படி வைக்கணும், கீழே வச்சிங்கன்னா இது இப்படி வைக்கணும். ஒன்று ஒன்று ஒரு இடத்துல இருக்குது, எந்த புள்ளியில் பார்க்குறோமோ இதை கேட்குன்னா. இப்போ இந்த உள்ளே இருக்கிற தண்ணியினால் ஏற்படக்கூடிய அழுத்தம் பாருங்களேன், அந்த அழுத்தம் வந்து பி என்னது, இது வந்து எஃப் பை ஏ டெல்டா ஏ டெல் டிஎஃப் டெல்டா எஃப் பை டெல்டா ஏன்னு வரணும். டெல்டா ஏ எவ்வளோ குறைவாக இருக்கிறோ அது இதில் திசை பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன திசை பார்க்கணும். அப்போ இங்கே என்ன இப்படி செயல்படும், இங்கே என்ன இப்படி செயல்படும், தண்ணீருடைய தண்ணீர்னால் ஏற்படக்கூடிய அழுத்தம் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இதெல்லாம் அது பரவாயில்ல, அது விட்டுருங்க. ரொம்ப இது நல்ல அருமையான கணக்கு. இந்த படம் போடுங்க பாருங்கள், இந்த ரெண்டாவது இது அதே மாதிரி இது போட்டிங்களா, அடுத்த வார கணக்கு போகலாமா, இருங்க காசு விதிக்கு வாங்க. இப்போ காசு மதியைக்கு வந்து மறைமப்படுத்துகிறோம், இந்த இதெல்லாம் போட்டாச்சு இருக்குங்க. இந்த பாருங்கள் இது ப்ளஸ் கியூ, இது வந்து சிறிய பரப்பு, அதுலேருந்து வரக்கூடிய தொலைவு ஆர்ஜே ஆர்ஐ, இது ஏஐ இஐ எல்லாம் ஒரே திசையில் இருக்கு. அந்த திசையில் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன கண்டுபிடிச்சிங்க, ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் 0. இப்போ இதை வச்சு இது இந்த இந்த கணக்கு போட்டம் போடுங்க, இதை தான் ஞாபகம் காஸ் விதி, காஸ் தேற்றம் E dot integral E dot dA equal to Q by epsilon 0.